அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மட்டக்களப்பு தமிழ் மக்கள் விவகாரம், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, அதிகரிக்கும் சம்பளம். மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டணம் தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வெள்ளத்தில் மிதக்கிறது பண்டாரவளை. மலையக தொடர்ந்த சேவைகளுக்கு பாதிப்பு. காதல் விவகாரத்தில் நேர்ந்த பரிதாபம், கத்தியால் குத்தி இளம் ஜுவதி படுகொலை. 10 மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை மேலும் நீடிப்பு. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தலையா கிடைத்தது என்ற சர்ச்சை. யாழில் ஜனாதிபதி மாளிகை வளாகத்தை குத்தகைக்கு வழங்குவதற்கு தீர்மானம். தொடர்பென விரிவான செய்திகள். மயிலத்தமடு பணியாளர்களின் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் வரை கால்நடைகளுக்கு உணவுகளை வழங்க தேவையான உதவித்தொகைகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மயிலத்தமடு மாதவனி கால்நடை வளர்ப்பு பணியாளர்கள் தமது மேய்ச்சல் தரை காணிகளில் தனியார் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக கடந்த சில மாதங்களாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரும் நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து மட்டக்களப்பு மயிலத்தமடுவில் விவசாயம் மேற்கொள்பவர்களுக்கு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டங்களிலேயே விவசாயம் மேற்கொள்ள மாற்று இட ஒதுக்கீடுகள் வழங்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இவ்வாறு மாற்று இடங்களுக்கு வழங்குவதனூடாக பணியாளர்கள், விவசாயிகள் என இருதரப்பினருடைய பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தோண்டமான், ஜனாதிபதியின் செயலாளர், ஆளுங்கட்சி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரச அதிபர், மகாவலி டிஜி, போலீஸ் மா அதிபர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அளுத்கமுகே தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன்களை மறுசீரமைப்பதற்கு ஏற்கனவே பல நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அடுத்த மாதத்திற்குள் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையில் கச்சாய்திட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்துடன் நீர்க்கட்டணமும் அதிகரிக்கப்படும் என நீர்வளங்கள் இராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். தண்ணீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோகத்திற்கு அதிகளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படுவதால் இழப்பை ஈடுகட்ட குடிநீர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் சபைக்கு நஷ்டம் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணம் அதிகரித்தால் நஷ்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் குறிப்பிட்ட சதவீதத்தினால் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று பெய்து வரும் கடும் மழை காரணமாக பண்டாரவளை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பண்டாரவளி விகாரைக்கு முன்பாக கொழும்பு பதுளை பிரதான வீதியும் போக்குவரத்திற்கு தடைப்பட்டுள்ளதுடன் வீதியில் சுமார் 4 அடிக்கு மேல் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் புலமை பரிசில் பரீட்சை முடிந்து வீடுகளுக்கு செல்ல வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். வெள்ள நீர் அதிகரித்துள்ளதால் குறித்த பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. மரமுறிவு காரணமாக மலையக தொடர்ந்து சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டவளை மற்றும் கலபட தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் பாரிய மரம் மற்றும் முறிந்து விழுந்துள்ளமையால் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்மரத்தை அகற்றும் பணிகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட மோதலில் இளம் ஜுவதியொருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கொழும்பு கடுவல பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. அப்பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய RW அனுதர்ஷினி என்ற ஜுவதியே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். யுவதியின் வீட்டில் வைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஜுவதியின் முன்னாள் காதலனை கைது செய்துள்ள போலீசார் மேலும் இருவரை தேடி வருகின்றனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி பதுளை, நுவரெலியா, கேண்டி, மாத்தளை, ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதுளை மாவட்டத்தின் ஹல்துமுள்ள பிரதேச செயலக பிரிவிற்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள நிலைமையை கண்காணிப்பதற்காக சென்ற சபுகஸ்கந்த குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி இறந்த நபரின் மண்டையோடு ஒன்றை கண்டறிந்துள்ளார். இன்று காலை 10:30 மணியளவில் சபுகஸ்கந்த போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சியாமலமே ஹெலஹிடியாவ பாலத்தை ஆண்மித்த பகுதிக்கு சென்றபோதே அவர் இந்த மண்டையோட்டை அவதானித்துள்ளார். அதன்படி அங்கொடையில் கொல்லப்பட்ட பெண்ணின் தலை இதுவா என கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மகர நீதவான் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியதன் பின்னர் மண்டையோடு குறித்த பெண்ணின் தலையா என்பதை கண்டறிய மரபணு பரிசோதனைக்கு அனுப்பப்படும் என்று போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். பெண்ணை கொலை செய்த சந்தேக நபர்கள் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கடும் மழை காரணமாக பெண்ணின் தலை கிடைக்கவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சபுகஸ்கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஏனாதிபதி மாளிகை வளாகத்தை இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்னாயக்க தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறையில் அமைந்துள்ள இந்த ஜனாதிபதி மாளிகை வளாகம் 29 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ள நிலையில் 12 ஏக்கரில் கட்டட தொகுதி அமைந்துள்ளது. எஞ்சிய நிலம் அப்பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட காணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான 12 ஏக்கர் காணியை இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணி தற்போது கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளதுடன் உரிய குத்தகை ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகை வளாகம் இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தினரிடம் கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.